ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம்னா 6.1 இருக்கக்கூடிய ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸிஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸில் 6.2 உங்களுக்கு வந்து அதோட இன்ட்ரக்ஷன் பார்த்தோம். அதில் வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ரிலேஷனாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி ப்ராப்ளம் தான் பாருங்கள். செவன்த் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சி வெக்டர் கொடுக்கும்போது C1 i cap, C2 j cap, ப்ளஸ் C3 k cap கொடுத்துருப்பாங்க. C1 வேட வேல்யூ, C2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. C3 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A வெக்டர், B வெக்டர், C வெக்டரா கோப்ளான வெக்டர்ஸ் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மூணு வெக்டர்ஸ் வந்து கோப்ளான வெக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் இதோட வேல்யூ வந்து என்னன்னு இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் கோப்ளான வெக்டர்ஸ்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A வெக்டர், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஜீரோ. ஸோ தட் இஸ் இது எப்படி எழுதலாம்னா, இது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட்ல எழுதலாம் பாருங்க. 1 1 1 இந்த இடத்துல i மட்டும்தான் இருக்கு. அப்போ வந்து 1 0 0 இந்த இடத்துல C1 அதுக்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. C2க்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. C3 நமக்கு தெரியாது, அதனால C3 அப்படியே போட்டுக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, அதை சிம்பிளை பண்ணோம்னா 1 × 0 − 0 − 1 × C3 − 0 ப்ளஸ் 1 × 2 − 0 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இங்கே ஜீரோ ஆயிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா −C3 + 2 இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது C3 வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. அவ்வளோதான் சாப்பிடும். ஸோ இதே இதுக்கு முன்னாடி வந்து 6th ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். அதில் வந்து கோப்ளானர்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதோட லாம்டாவோட வேல்யூ, எம்மோட வேல்யூ இந்த மாதிரி அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னா அதேமாரி கோப்ளானர்னு காட்டுங்க. எக்ஸாம்பிள் நிறைய இருக்கும், அதனால் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி காட்டணும் சரிங்களா. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதேமாரி போட்டு அந்த வேல்யூக்கு மட்டும் அந்த பிளாங்கில் வந்து எம்ஓ, லேம்டா, ஓ, சி3 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி வச்சுட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, 8th ப்ராப்ளம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் கொடுத்துட்டு A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டரோட வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய், அதாவது எக்ஸ் ஒய்யோட மதிப்புகளை சார்ந்து இருக்காது. மதிப்புகளை சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த வேல்யூ என்ன வருதுங்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இந்த பண்ணோம், டிட்டர்மின் மெத்தட்ல போடுறோம் பாருங்க. எழுதும் போது கரெக்டா எழுதிக்கோங்க, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கரெக்டா மாத்தி எழுதிட்டு தப்பாயி போயிடும். சோ i-க்கு வந்து 1, j இல்ல வந்து j, k-க்கு வந்து -1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1 1 − x, இங்கே y x, இந்த இடத்துல 1 + x − y அப்படிங்குது. ஸோ இதை சிம்பிளை பண்ணுறோம். சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, 1 + x − y. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது x × x − 1 அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா, −1. அடுத்தது மைனஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோ வேறு தான், அதை விட்டுருங்க. ஜீரோ ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ் போடுறோம், அங்கே −1 −1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது x² − y அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ 1 + x − y இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா −x² + x, இது வந்து நம்ம மைண்டில் போய் −x² + y ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல −x² + y அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கா, 1 × x + xy, அது இந்த இடத்துல 1 − x க்கு x − 1 எழுதிட்டேன். சரி, 1 − x இதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது பாருங்க −x − x + x² அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா. ரைட், இப்போ வந்து என்ன ஆகுது பாருங்க, +x − x கேன்சல் ஆயிடுது, −y + y கேன்சல் ஆயிடுது, x² − y கேன்சல் ஆயிடுது. ஆன்சர் என்ன வரும்னா வெறும் 1 மட்டும் தான் கிடைக்குது. A வெக்டர், B வெக்டர், C வெக்டரோட வேல்யூ வந்து 1 மட்டும் தான் கிடைக்குது. இதுல வந்து எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேல்யூகள் இதுல வந்து இல்லை சரி. அவங்க சொன்னதை பார்த்து தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஒய் எதுவுமே கிடையாது. நீங்க எக்ஸ் ஒய்க்கு பதில் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனையே வராது சரி. ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு எப்பவுமே 1 தான் இருக்கும். அதனால தேர்ஃபோர் இந்த A வெக்டர், B வெக்டர், C வெக்டரோட வேல்யூ, இந்த வேல்யூ ஆஃப் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட் is neither depends on
எக்ஸ் நார் ஒய் அப்படின்னு சொல்லி எக்ஸ் மற்றும் ஒய்யை பொறுத்து இதோட மதிப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 9th சம். இதுல வந்து ஏ ஐ கேப் பிளஸ் ஏ ஜே கேப் பிளஸ் சி கே கேப் அண்ட் தென் இன்னொரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஐ கேப் பிளஸ் ஜே கேப், இன்னொன்று வந்து சி ஐ கேப் பிளஸ் சி ஜே கேப் பிளஸ் பி கே கேப். இந்த மூணுமே கோப்ளானர்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ கோப்ளானர் அப்படிங்கும் போது டோட்டலா இதோட வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ப்ரூவ் தட் என்ன கேட்கறாங்கன்னா, சி இசி ஏ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ கமா பி. 11th படிச்சிருக்கோம் ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படிங்கிறது காட்டணும். அதாவது இஜி ஜாமெட்ரிக் மீன் ரூட் ஆஃப் ஏபி, ஏகமா பியோட ஜாமெட்ரிக் மீன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரூட் ஏபி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண 4th லெசனில் படிச்சிருப்போம். சரி, இப்போ இதோ இது வந்து கோப்ளானர் அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஜீரோ. என்னன்னு சொல்கிறேன், ஏஏசி இதில் அதுக்கப்புறம் 101 சி, இது எடுத்து எழுதுறது தான் கவனமாக எழுதணும், அதுக்கு தான் கன்ஃபியூஷன் பண்ணி கொடுத்துருவாங்க பி. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு ஜீரோ மைனஸ் சி மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி பிளஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஜீரோ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இப்போ மைனஸ் ஏசி மைனஸ் ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் சி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன வரணும், ஏசிசி கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு ஏபி, சி இட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? சி அப்படிங்கிறது சி ஈஸியா ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரிங்களா? 3 மார்க்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம், நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், நல்லா தெளிவாக கவனிங்க. C vector is the unit vector and perpendicular to A vector and B vector. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாடலஸ் ஆஃப் C vector, C vector யூனிட் வெக்டர்னா மாடலஸ் ஆஃப் C வெக்டரோட வேல்யூ வந்து 1. அண்ட் தென் C vector வந்து எதுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குன்னா ஏவுக்கும் பிக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கு. சரியா? நல்லா கவனிங்க. ஓகே கவனிங்க, இப்போ C vector is a unit vector and perpendicular to A vector க்கும் B vector க்கும் பெர்பண்டிகுலராக இருக்கு. ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தா தான் தெரியும். பாருங்க, இப்போ இது வந்து A vector அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து A vector ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது, இது வந்து B vector. ஓகேவா? ஸோ இது வந்து C vector, அந்த ஸ்கேல் வந்து. இப்போ இது வந்து இதுக்கும் பெர்பண்டிகுலராக இருக்கா, இதுக்கும் பெர்பண்டிகுலராக தான் இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு நடுவில் கூடியது 90 டிகிரி. ஓகேவா? இதில் எதாவது கன்ஃபியூஷன் இல்லையா? கொடுத்துருக்குறது இது ஏ, இது பி, இது வந்து சி. இந்த சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஏவுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது, அதேமாரி இந்த பிக்கும் பெர்பண்டிகுலராக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இதில் எடுத்துடுறேன், சி எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், அதோட டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா இது ஏ வெக்டராக இருந்துச்சுன்னா, இது பி வெக்டராக இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரா இருக்கும். சரிங்களா? இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது என்னது, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ இதே இடத்துல தான் முன்ன என்ன இருந்துச்சு, சி வெக்டர் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ இந்த சி வெக்டரும் இங்க தான் இருக்குது, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரும் எங்க தான் இருக்குது, இங்க தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ இது ரெண்டும் பேரல. ஓகேங்களா? பாருங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன், ஏ வெக்டர் இது பி வெக்டர், இது ரெண்டுத்துக்கும் பெர்பண்டிகுலர் இருக்கக்கூடியது சி வெக்டரா இப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு இதுக்கு பெர்பண்டிகுலர் இருக்க மாதிரி வச்சுக்கலாம், இதேமாரி இதுக்கு இதுக்கும் பெர்பண்டிகுலர் இருக்க மாதிரி நிற்க வச்சுக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் நிற்க வச்சு காட்டணும்ல அந்த மாதிரி. அப்போ இது சியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏ பி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த டெஃபினிஷன் இங்கே இருக்கக்கூடிய வெக்டர், இன்னொரு இந்த வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த சி வெக்டரும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரும் பேரலல். ஓகேவா? ரெண்டுமே என்னது, பேரலல். ஓகே, அப்போ என்ன சொல்றேன்னா, சி வெக்டர் இஸ் பேரலல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இத பேரலல் அப்படின்னு சொல்லும்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், ஸோ இதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்க போறோம். இது என்ன, A வெக்டர்
பேரலல் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், அதாவது சி வெக்டர் இஸ் பேரலல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகேவா? அப்போ சி ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்டான ஃபார்முலா எழுதும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு அதாவது ஒன்று டாட்ல ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம நீங்க டேக்கிங் மாடலஸ் ஓகே ரெண்டு பக்கம் மாடலஸ் எடுக்கும்போது இந்த பக்கம் மாடலஸ் இந்த பக்கம் மாடலஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஏ வெக்டர். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா போடணும், ஃபார்முலா போடலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலன்னா டாட்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ டாட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா இது இது ஏ இது பின்னா ஃபார்முலா என்ன ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கான ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா போடணும், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் காஸ் தீட்டா. இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இப்போ இது ஏ இது பி இதுதான் சின்னு சொன்னேன் இதுதான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு சொன்னேன். இப்ப ரெண்டுமே எப்படி இருக்குது, பேரலா இருக்குது சரிங்களா. ஸோ பேரலா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆங்கிள் இருக்கலாம், ரெண்டுமே பேரலா இருக்குது இணையாக இருக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப இதோட டைரக்ஷன் வந்து இதுதானா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன். அப்ப இங்க இருக்கக்கூடிய வெக்டர் அப்படிங்கிறது ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல ஒன்னு வந்து இதோட ஆங்கிள் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து என்னவா இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ ஒன்று இது இது மேலேயே இப்படியே இருக்கலாம் ஓகே, அல்லது இது மேல வேற ஒரு டைரக்ஷன்ல எப்படி இருக்கலாம் சரியா. அப்போ மேலேயே இருந்துச்சுன்னா ஜீரோ, வேற ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இது இப்படி இது இப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் ஆங்கிள் வந்து பை. ஓகேவா? அப்போ ஒன்னு என்ன போடலாம்னா காஸ் காஸ் பை போடலாம் அல்லது காஸ் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஒரே நேரத்தில் எதுங்க எண்ணில் ஏதாவது ஒன்று வரும். காஸ் பையோட வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஒன்று, காஸ் ஜீரோட வேல்யூ வந்து உங்களுக்கு பிளஸ் ஒன்று. ஸோ டோட்டல் வேல்யூ வில் பி மல்டிப்ளைங் பை பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று. புரியுதா? ஸோ அப்போ இங்க என்ன வரும்னா பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்போ இதுக்கு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாடலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ வந்து இங்கே ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் என்ன வரும், ஒன்றுன்னு சொல்லி வரும். இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் இதுக்கான ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா. தீட்டாங்கிறது ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இப்போ ஏவுக்கும் பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பை சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என் கேப் போடணும். ஸோ என் கேப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் அப்படிங்கிறதுனா இப்போ கண்டிப்பாக அது என்னவாது இருக்கும், இது ஏன்னா இது பி இதுக்கு ரெண்டுத்துக்கும் இதுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் இதுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது என்னது, சி வெக்டர் தான். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் எடுத்துக்கிட்டதே அப்படிதான் எடுத்துக்கிட்டோம், ஏவுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் பார்த்தீங்கன்னா சொல்றேன் ஆல்ரெடி இது ஏ பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சி வெக்டரா இருக்குது, இது இதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குது, இது இருக்கு. அப்ப பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர் ஓகேவா. என் வெக்டருங்கிறது என்னது, ஃபார்முலாவில் வரக்கூடிய என் வெக்டருங்கிறது என்னன்னா பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர் தானே. அப்ப அந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டர் என்னங்கிறதுனா சி வெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல என் வெக்டருக்கு மேலே சி வெக்டர்னு சொல்லி போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் சார் மாடலஸ் போடுறீங்க, டோட்டலாக எல்லாத்துக்குமே மாடலஸ் போடணும், அதனால நம்ம மாடலஸ் போடுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ அப்படின்னா வெறும் இது நம்ம என்ன எழுதி சரி அப்படி இல்லை, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் பை பை சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை டூ. ஸோ அந்த ஒன் பை டூ முன்னாடி போட்டுக்கிறேன். மாடலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒன்று. இது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டரோட வேல்யூ. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ். ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் தான் உங்களுக்கு வரும். ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன் பை ஃபோர். மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் பண்ணோம்னா மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பி வெக்டர் ஸ்கொயர் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் 6.17. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 6.16 ஒன்று இருக்கும். அதாவது ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு லையிங் ஆன் தி சேம் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு ஒரு பிளானில் வந்து அந்த நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த சம் சொல்கிற பாருங்க, ஏ இப்போ இங்கே பி இங்கே சி இங்கே டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க, இந்த நாலு பாயிண்ட்டும் ஒரே பிளான்குள்ளே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி காட்டணும் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சுக்கிட்டு மீதி நாலு நாலு அந்த சைடாக வெக்டராக கன்சிடர் பண்ணிக்குவோம் சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை இனிஷியலாக வச்சுட்டு ஏபி ஏசி ஏடி இந்த மூணுமே
என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் சரிங்களா. இதை ஒரு பாயிண்ட் ஏசி எப்படி, இப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓபி மைனஸ் ஓசி ஓஏ அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏபி அதேமாரி ஏசி ஏடி ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சி இதோட டோட்டல் அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஜீரோன்னு சொல்லி காட்டினீங்கன்னா ஸோ இது எல்லாமே கோப்ளானர் வெக்டர்ஸ்ன்னு சொல்லி காட்டும். நம்ம கோப்ளானர் வெக்டர்ஸ் அப்படின்னா ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு பிளானுக்குள்ளே தான் லையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அதை போடணும். சார் நம்ம ஏபி ஏசி ஏடி தான் எடுத்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பிசி பிடி சரி பிஏ பிடி அப்படிங்கிற மாதிரி கூட இந்த இந்த பாயிண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து போடலாம், ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஓகே இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கவனிங்க. இப்போ இதில் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் கோ பிளானராக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கோ பிளானர் சொல்லி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. புக்கில் வந்து ஒரு வேற மெத்தடில் போட்டிருப்பாங்க, அப்படியும் போடலாம். இதை நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி 6.1 தான் தீரம் 6.1 என்ன சொல்லுதுன்னா ஸோ அதாவது டூ சிஸ்டம் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து மெர்ஜா இருக்கக்கூடிய வெக்டரை வந்து நம்ம பிரித்து எழுதி அதோட ஆன்சர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பிரிச்சு எழுதணும், டிட்டர்மின் மெத்தடில் எழுதணும். இப்போ மூணு இது ஏபிசிஆர் கோ பிளானர்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இதோட வேல்யூ வந்து ஜீரோ ஆமா தானே. சரி இப்போ இது வந்து கோப்ளானர்னு காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்கிறீங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் இதோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி டிட்டர்மெண்ட்ல இதோட கோஎஃபிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் எழுதிக்கிட்டு பாருங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் அந்த ஏ வெக்டர்ங்கிறது இன்னொரு வெக்டர் இருக்கு, அதனால இதோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் மட்டும் எழுதுனா போதும் இன்டூ அப்படிங்கிற மாதிரி எழுதணும்னா அதோட ரிசல்ட் வரும் சரிங்களா. ஸோ அப்போ இதில் பாருங்க 1 1 0 0 1 1 0 1 0 1 ஓகேவா. இதோட வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி ஓகேங்களா, இதோட வேல்யூ என்ன வருன்னு 1 × 1 − 0 − 1 × என்ன வருது உங்களுக்கு 0 − 1 + 0 அப்படிங்கிற மாதிரி வரும். இன்ட்டு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. இதோட வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி இங்கேயே நீங்கள் ஆன்சர் ஜீரோன்னு சொல்லி போட்டுடலாம் சரியா. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 − 1 அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ வருது. நீங்கள் இதை போடாமல் என்ன பண்ணிடலாம், இங்கேயே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோன்னு போடலாம். பிகாஸ் ஏன் என்ன காரணம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. இதோட வேல்யூ வந்து என்னது ஜீரோ சரிங்களா. அப்போ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் ஜீரோ அப்படிங்கிறதுனால இந்த மூணு வெக்டர்ஸும் எப்படி இருக்கும், கோப்ளானர் வெக்டர் இருக்கும். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இருக்கமா, பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இருக்கமா, சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் ஆர் கோப்ளானர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் சரிங்களா. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க 6.18 இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இது அடிக்கடி கேட்டிருக்கிறது. இது அதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் போடுறோம். இதை என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏபிசின்னு மூணு வெக்டர்னு சொல்லினா இதை ப்ரூவ் பண்ணுறீங்க. பாருங்க ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு இதை டிட்டர்மெண்ட்ல போட்டுட்டு இன்டு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா. அது ஒரு கோஎஃபிஷியன்ஸ் என்னது 1 0 1 ஏவுக்கு 1 சிக்கு வந்து நம்ம 1 போடுறோம், பி இல்லைனால 0 போடுறோம். இங்கே 1 1 0 இங்கே 1 1 1 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 1 − 0 − 0 + 1 × 1 − 1 அப்படிங்கிறது வரும் இன்ட்டு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஓகேவா. ஸோ அப்போ டோட்டலாக இது 0 ஆயிரும் இது 0 ஆயிரும் இங்கே 1 மட்டும்தான் கிடைக்கும். 1 × ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஓகேங்களா. ஹென்ஸ் ப்ரூவ் அவ்வளோ ஓகே தேங்க்யூ.